குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் மணி. தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு, அதாவது இந்த சேனலுக்கு நல்லாதரவு கொடுத்துக்கிட்டு இருக்க நேயர்களாகிய உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தங்கம் விலை இன்னும் குறையுமா அல்லது தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா, அதை பற்றி தான் இப்போ வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மட்டுமே ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா, உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. அடுத்த வாரத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா புதிய ப்ரோக்ராம் எல்லாமே வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலில் வரப்போகுது. அதுக்கும் நேயர்களாகிய உங்களுடைய ஆதரவு வந்து எனக்கு வந்து தேவைப்படுது. இன்றைக்கி குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற விஷயம் ஏற்கனவே சொல்லியாச்சு, தங்கம் விலை இன்னும் குறையுமா அல்லது அதிகரிக்குமா. பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 10 நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 4200 4300 இருக்குது. அதாவது 4250, 4270, 4280, 4300 அந்த மாதிரியே இந்த 10 நாளாகவே வந்து விலை குறைவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது, கொஞ்சம் கொஞ்சமாக கூடுது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதே இதில் தான் இருக்குது, 4200 4300 இடையில தான் வந்து அப்படியே ஸ்டேபிளாக நின்றுக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விலை குறைவு தொடருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விலை குறையும். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4181 4100 ரூபாய்க்கு கூட 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் வரலாம். ஆனால் மார்ச் 28 மேலே 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 5000 ரூபாய் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கொரோனாவோட பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வர்றதாகவும் கொரோனாவோட 2ஆம் அலை வந்துவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா வந்து பெரிய அளவில் வந்து மத்திய அரசும் சரி தமிழக மாநில அரசும் சரி கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது மக்களாகிய நான் உட்பட, அதாவது அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா சட்டம் மட்டும்தான் போடுவாங்க, அதை வந்து நம்ம தான் ஃபாலோ பண்ணணும், மாஸ்க் போட்டுக்கணும், சமூக இடைவெளியை பின்பற்றணும். மாஸ்க் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் மூக்கையும் மூட மாட்டேங்கிறாங்க, வாயையும் மூட மாட்டேங்கிறாங்க. மூக்கையும் மூடி வாயையும் மூடினால் மட்டுமே கொரோனாவை முழுமையாக விரட்டி அடிக்க முடியும். கொரோனாவுக்கும் தங்கம் விலைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்க போகிறீங்க, கேட்டாலும் கேட்பீங்க. அதுக்கு வந்து நானே வந்து விளக்கத்தை சொல்லிடுறேன். இப்போ கொரோனாவோட பாதிப்பு அதிகமாகிட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டு அப்பார்ட்மெண்ட்டு ஷேர் மார்க்கெட்டில் வந்து யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்ப மாட்டேங்கிறாங்க. தங்கம் வாங்கிட்டோம்னா தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தங்கமாக வாங்கி வச்சிட்டோம்னா அதை வந்து நம்ம வந்து அடகு வச்சுக்கலாம். இப்போ ஒரு இடத்த வாங்கினோம்னா அந்த இடத்த வந்து உடனே நம்ம போய் விற்க முடியாது, அதுக்கு ஒரு ஆழத்தை இடம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 5 பவுன் 10 பவுன் நகை எடுத்து வச்சுருந்தோம்னா உடனே கொண்டு போய் அடகு வைக்கலாம் அல்லது விற்கலாம். விற்று அதை வந்து நம்ம வந்து வேறு ஒரு இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அப்பார்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அல்லது ரியல் எஸ்டேட்டு அல்லது ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா 22 கேரட் ஆபரண தங்கம் 5400 ரூபாய்க்கெல்லாம் வந்துச்சு ஆகஸ்ட் 2020. அதே மாதிரி இப்போ மார்ச் 8 வந்து பார்த்திங்கன்னா 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் முன்னாடியே சொன்ன மாதிரி 5000 ரூபாய் கூட வரலாம். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா குட்டிமா தமிழ் டிவி சேனலில் வந்து ஒரு 4-5 வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன், ஏப்ரல் மே மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் வந்து பார்த்திங்கன்னா 4000 ரூபாய் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக 10 நாட்களுக்கு முன்பு நானே சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொரோனாவோட தாக்கம் வந்து அப்போ வந்து குறைவாக இருந்தது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஊரடங்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவில் பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா முழு ஊரடங்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தளர்வுகளை வந்து கொஞ்சம் வந்து தளர்த்துவாங்களே தவிர, அதாவது கடை நேரம் வந்து காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 9 மணியாக இருக்கிறத வந்து 8 மணி ஆக்கலாம் அல்லது 7 மணி ஆக்கலாம், நைட்டு 7 மணி 8 மணி வரைக்கும் கடை திறக்கலாம் அப்படின்னு மாற்றுவாங்களே தவிர, சினிமா தேட்டர் வந்து பார்த்திங்கன்னா 100% டிக்கெட் அனுமதியை வந்து 50% இருக்கை அனுமதி மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர, தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி கண்டிப்பாக முழு ஊரடங்கு ஃபுல் லாக்டவுன் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று ஒரு சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஊரடங்கை வந்து அரசாங்கம் போடுறாங்க, போடாமல் இருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மக்களாகிய நீங்கள் நான் உட்பட ஏற்கனவே சொன்ன மாதிரி மாஸ்க் போட்டுக்கிட்டு வெளியில் போங்க, சமூக இடைவெளியை பின்பற்றுங்க, கூட்டமான இடத்துக்கு தயவு செஞ்சு போகாதீங்க. அத்தியாவசியமான தேவையான காரணம் இருந்தால் மட்டுமே ட்ராவல் பண்ணுங்கள், லாங் ட்ராவல் பண்ணுங்கள், ட்ரெயினில் போங்க, பஸ்ஸில் போங்க, ஃப்ளைட்டில் போங்க. ஆனால் போகும்போது கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கிட்டு போங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
கர்ப்பிணி பெண்கள், சிறியவர்கள், முதியவர்கள் வீட்டிலேயே இருப்பது நன்று. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலையும் மூடிட்டாங்க, காலேஜையும் மூடிட்டாங்க. அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா வீட்டிலேயே சேஃப்டியாக இருங்க, அங்கே இங்கேயும் போய் அலையாதீங்க. அப்படியே ரொம்ப அத்தியாவசியமான தேவை இருந்தால் வெளியில் போனீங்கன்னா சேஃப்டியை, அதாவது ஃபேஸ் கவர் போட்டுக்கோங்க, மாஸ்க் போட்டுக்கோங்கன்னு சொல்லி அரசாங்கம் சொல்கிறாங்க. நீங்கள் நான் உட்பட அதை ஃபாலோ பண்ணால் மட்டுமே கொரோனாவை முழுமையாக விரட்டி அடிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தங்கத்தை பற்றி சொன்ன செய்தி, அதாவது ஊரடங்கை பற்றி சொன்ன செய்தி, கொரோனாவை பற்றி சொன்ன செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். செய்தி பிடிக்கலைன்னா தாராளமாக இந்த வீடியோவை அன்லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தடவை ஷேர் பண்ணுங்கள். இதுவரையில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்ககிட்ட ஒரு தடவை வந்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்ட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி, அதாவது இந்த சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. அடுத்த வாரத்துலேருந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி புதிய புதிய வீடியோக்கள், புதிய புதிய ப்ரோக்ராம் எல்லாமே வரப்போகுது. அது அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கும் நேர்களாகிய உங்களுடைய ஆதரவு வந்து எனக்கு வந்து நிறையாவே தேவைப்படுது. அடுத்த வீடியோவில் வந்து ஒரு திரைப்பட விமர்சனத்தோடையோ அல்லது சினிமா செய்திகளோடையோ அல்லது இதர செய்திகளோடையோ மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க நேயர்களுக்கு மிக்க நன்றி.